காணிமடம் மந்திராலயம் 2000 ரிஷிகள் தவமிருந்த இடம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் யாத்திரிகள் ரோடோ இதோ ஒரு பாதையே கிடையாது. இப்போ இங்கே வந்து தங்கி இளைப்பாறை அவங்க உணவருந்தி 2-3 நாள் தங்கியிருந்து சாதனை பண்ணிக்கிட்டு போவாங்களாம். அப்படி இருக்க காலகட்டத்தில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது பாருங்கள், இங்கே சப்பாத்து சாமின்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டுக்கு அந்த சத்திரத்தில் தங்கிக்கிட்டு இருந்து ஒரு கால் சட்டை போட்டிருப்பார், ஜெய் ஸ்ரீராம் வருவார். இந்த காலை வச்சு சப்பாத்தை வச்சு அமுக்குவார். அப்போ இருந்தால் ஒரு 5-6 வயசு இருக்கும். எங்கள் அம்மா குடு குடு குடுன்னு எங்கே இருந்தாலும் ஓடி வந்து, ஐயோ சாமி வந்துட்டார், சாமி வந்துட்டார், அவரை கும்பிடுப்பா. உடனே நான் உழுந்து கும்பிடுவேன். அம்மா சொல்லுவாங்க, கும்பிடு கும்பிடு கும்பிடு, ராம் ராம் ராம்னு சொல்லு, ராம் ராம்னு சொல்லு சொல்லி அப்படியே உழுந்து கும்பிடுவேன். அவர் பேர் என்ன தெரியுமா? சப்பாத்து சாமி. அவர் வளர்ந்த முடியை என்ன பண்ணுவார்னா, ஒவ்வொன்றா அப்படி பூய்ப்பார், பிச்சு எடுப்பார். நல்லா வளர்ந்துருக்கும், டக் 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 டக்லாம் எல்லாம் போட்டுருவார். இப்போ மகான்களுடைய சங்கமம் நமக்கு கிடைச்சிட்டோன்னா நாம் சம்சார சாகரத்திலேருந்து கிடைச்சிடலாம். எங்கள் அம்மா டெய்லி வந்துடுவார். ஒரு அது கையில் என்ன வச்சுருப்பார், பனை ஓலையால் செய்த ஒரு பட்டை, சாப்பாடு பாத்திரம் மாதிரி பட்டை வந்து அந்த சப்பாத்தை போட்டு அடிப்பார். ஜெய் ஸ்ரீராம்னு ஒன்று எங்கள் அம்மா ஓடி போய் சாப்பாடு போடுவார். இதை நான் பல நாட்கள் பெரிய பாக்கியமாக, அவர் வந்துட்டாருன்னா முதல் வேலை அதுதான் அப்படி பண்ணுவோம். அப்போ இந்த மகான்களுடைய தொடர்பு. அதே போல் காணிமடம் மந்திராலயத்தில் நம்ம அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். சடை சித்தருடைய ஜீவ சமாதி. பகவான் யோகிராம் சொல்லுமா, வாண்டரிங் டைமில் சாமி தோப்பில் வந்து தங்கியிருக்கார், தங்கி. அதே போல் மருந்துவாள் மலை, ஆஞ்சநேயர் தூக்கி சென்ற அந்த மருந்துவாள் மலையிலையும் வந்து தங்கியிருக்கார். தங்கி இங்கே வந்து காணிமடத்துலேயும் வந்து இருந்ததாக எங்கள் தந்தையார் சொல்லுவார். ராம்ராம் சுவாமி வந்துருந்தார், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் பாரு, ஸ்ரீராமா ஜெயராமா ஜெய ஜெயராமா என்று சொல்லுவார். அப்போ பகவானுக்கு அவங்க வந்தவுடனே எங்கள் அப்பா உடனே கையில் சிரட்டை வச்சுருக்காரு சொல்லி பாசிப்பெயர் கஞ்சி வச்சு கொடுத்துருக்காரு, உளுந்தங்கஞ்சி போட்டு கொடுத்துருக்காரு. அதுதான் பகவான் விருப்பமாக சாப்பிட்டுருக்காரு என்று எங்கள் பகவான் தந்தையார் சொல்ல ஒரு சுவாமி வந்திருந்தார். அவர் தலப்பாளர்கள் சாமி தப்புக்கு வந்த பிறகு தான் தலப்பாவே கட்டுறாரு. இப்போ அப்படிப்பட்ட ஒரு கருணையோடு பகவானுக்கு வந்தது. அந்த சடை சித்தருடைய ஜீவ சமாதி இப்போ நம்ம மந்திராலயம் அது வரைக்கும் வாங்கியிருக்கு. அந்த மரத்தை பார்த்தீங்கன்னா சடை மாதிரி இருக்கும். இவரும் எங்கே இருந்து வந்தார்னு யாருக்கும் தெரியாது. ஒரு 6 அடி உயரம் இருப்பாராம், 6-7 அடி உயரம்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் பல தலைமுறைக்கு முன்னால் உள்ள நடந்த சம்பவம். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, முடியெல்லாம் அப்படியே தொங்கிட்டு நடக்கும், முன்னையும் பின்னாலேயும். இந்த பக்கம் ஒரு 2 பேர், இந்த பக்கம் 2 பேர், அந்த பின்னால 2 பேர், முன்னால 2 பேர், அப்படியே இந்த சடையை பிடிச்சிட்டு போகலாம். சடை சுவாமி அவர் முகத்தை பார்த்தா தேஜஸ் எப்படியும் இருக்குமா? ஒரு டின் எண்ணெயை தலையில் ஊற்றா எப்படி அப்படி அப்படி அவ்வளவு ஐஸ்வர்யமாட்டு பழ 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 பழன்னு இருப்பாராம். சாப்பிட எதை கொடுத்தா விரும்பினா சாப்பிடுவார், இல்லைன்னா சாப்பிட மாட்டாராம். அடியார்கள் கூட்டிட்டாங்க, அப்படியே கூட்டிகிட்டு போவாங்க. கடற்கரைக்கு போன உடனே கடற்கரை மண்ணில் கை வைப்பார், உள்ளே பூந்துருவார். சடை எல்லாம் போயிடும், சடை கால் வர நடக்குமா, சடை உள்ளே போயிடும். அடுத்த அப்புறம் கடலுக்குள்ளே போய் உள்ளே என்ட்ரி ஆகிட்டார்னா 10-15 நாள் ஆளுக்காங்க. அதுக்கு பிறகு வந்து கடற்கரையில் இருப்பார். உடனே கேள்விப்பட்டு எல்லோரும் போய் சுவாமிக்கு பிரசாதம் எல்லாருக்கும் கொடுக்க சொல்லி இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ அந்த டைமில் எல்லோரும் கேட்டிருக்காங்க. இப்படி பல முறை பல ஆண்டுகளாக இங்கே ஜீவிச்சிருக்கார். ஒரு தடவைலாம் பார்க்கும்போது ஒரு பெரிய பாம்பை தோளை போட்டு வந்து கொண்டு எல்லோரும் ஓடிக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒன்று தானே. அப்போ என்னென்னா எவ்வளவோ அற்புதங்கள்.
சாமி குழந்தைக்கு இது சரியில்லையேன்னு சொன்னால் பார்த்து ரொம்ப சீரியஸாக இருக்கேன்னு சொல்லி ஒரு அன்பர் நினச்சாரான். அவர் அங்கே போய் அந்த குழந்தையை தடவிட்டு இருக்கார். நெக்கு நெக்கு என்று உருகும் உள்ளத்தின் உள்ளே புக்கு நிற்கும் பொன்னார் சடைமுடியன். எவன் உள்ளம் உருகி பிரார்த்தனை பண்ணுறானோ, குருநாதனை நினைக்கிறானோ அங்கே போயிடுவாங்க சாமிகள் சாதுக்கள். அதான் பகவான் சொல்ல, இந்தியா இஸ் அ பிளே கிரவுண்ட் ஆஃப் மாஸ்டர்ஸ், ஞானிகளுடைய விளையாட்டு மைதானம். அப்போ அந்த சுவாமி அவ்வளவு இது பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்போ எல்லோரும் சேர்ந்து ஒரு நாள் ஏற பிடிச்சிக்கிட்டு, சுவாமி நீங்கள் போகிற போக்கை பார்த்தா நீங்கள் எங்கள் ஊரில் சமாதி ஆகணும், நீங்கள் திடீர்னு ஒரு 10 நாள் போயிடுறீங்க, 15 நாள் போயிடுறீங்க, மண்ணுக்குள்ளே பூந்துடுறீங்க, அதனால் உங்களை கண்டுபிடிக்க முடியல, இங்கே தான் சமாதி ஆகணும் அப்படின்னு கேட்டவுடனே சுவாமிகள் கருணை கூர்ந்து சொல்லியிருக்காரு, ஒரு கொல்லாமரம், இப்போ இந்த இடமெல்லாம் கொல்லாமரம் ரொம்ப இருந்திருக்கு, அந்த மரத்தை பார்த்தீங்கன்னா சடை மாதிரி அப்படியே இது கீழே தான் இந்த மாதிரி உள்ள இந்த மரத்து இந்த மாதிரி என் சடை இருக்கக்கூடிய இடத்துக்கு கீழே தான் இருப்பேன். அதே போல் இங்கே வந்து வடநாட்டில் சாதுக்கள்லாம் வருவாங்க இல்லையா, அப்போ அந்த டைம்லேயும் நம்ம வாங்கிட்டோம், அதை விலைக்கு வாங்கிட்டோம். இது அதனுடைய முக்கியத்துவத்தை பெரிய ஆட்கள்லாம் ஒரு 95 வயசில் பெரியவரெல்லாம் சொன்னார். உடனே அந்த இடத்த வாங்கிடணும்னு சொல்லி வாங்கியாச்சு. அந்த இடத்துலையும் பகவான் வந்து இருந்திருக்கார். பகவான் என்கிட்ட கேட்கும்போது எங்கள் அப்பாவை பற்றி கேட்டார், காணிமடத்தை பற்றி கேட்டவுடனே சுவாமி, ஓ மை ஃப்ரெண்ட் தபசி, ஹி ப்ரொவைடட் ஃபுட் ஃபார் திஸ் பகர் அப்படின்னு இருக்கார். பகவானுக்கு தெரியாது என்ன எல்லாம், ஒரு ஆடாதாரை ஆட வைப்பான், பாடாதாரை பட வைப்பான், கூடாதாரை கூட வைப்பான் சத்துகுருநாதன். அப்போ அப்படி இருக்க காலகட்டத்தில் அப்போ சாமி ரொம்ப ரொம்ப வந்திருக்காங்க வெளியூர்லாம் கேள்விப்பட்டு, அவருடைய அஜான அவ்வளவு கம்பீரமாக இருப்பாராம், ராஜ கம்பீரமாக இருப்பாராம், அவரை கண் தரிசனத்தை பார்க்குறதுக்கே பெரிய அப்படி. அப்போ அந்த டைமில் தான் பகவான் இங்கே வந்துட்டு இதனுடைய பெருமையை சாமியே வந்து அந்த மரத்துக்கு கீழே இருந்திருக்கார். நமக்கு சாமிக்கு கோயில் கட்டிருக்க இடத்துல சாமிக்கு இப்போ விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ண இடம் ஒரு புளிய மரம் இருந்த இடம். ஆழ்வார் எங்கே இருந்தார், புளியம் புளிய மரத்தை பொந்துக்குள்ளே தான் இருந்தார். அப்படியே அந்த இடத்துல வந்து பகவான் இருந்திருக்கார். அதே போல் இவங்க வேண்டுதல் படி அதில் ஒரு முதியவருக்கு கனவு கண்டு, நான் இந்த மரத்துக்கு அடியில் இருக்கேன், இந்த நம்ம மந்திராலயத்திலேருந்து ஒரு 500 அடி தாண்டி தொட்டாப்பில் நம்ம அதில் வாங்கியிருக்கோம், கொஞ்சம் நிலமெல்லாம் வாங்கியிருக்கோம், இப்போ விவசாயம்லாம் பண்ணியிருக்கோம், அங்கே தான் அவர் சமாதி. பாருங்கள் எவ்வளவு பகவானுக்கு பகவான். அப்போ நான் என்னுடைய கான்செப்ட் என்னென்னா, பகவான் தான் இந்த ரூபத்தில் வந்து இங்கே சமாதி ஆகியிருக்கார். யோகி ராம் சுவர்க்குமார் ஒவ்வொரு அவதாரத்தில் ஒரு தான் வருவார் இல்லையா, அதை வந்து இது பண்ணியிருக்காரு என்பதை நாங்கள் எல்லாரும் உணர்கிறாங்க. அப்போ வடநாட்டு சாதுக்களில் ரொம்ப தியானம் பண்ணி ரொம்ப நேரம் தவம் பண்ணுவாங்க. அப்போ அதில் ஒருத்தர் சொன்னார், இந்த சடை சித்தருடைய ஜீவ சமாதி எனக்கு காட்சி கொடுத்துருக்காரு, சச்சுருவமாக காட்சி கொடுத்துருக்காரு. அதே போல் அடியனுக்கும் பல நாளில் பௌர்ணமி தோறும் நான் அங்கே போய் இருப்பேன், எனக்கு காட்சி கொடுத்துருக்காரு. அதுமில்ல இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மந்திராலய அந்த வளாகத்துக்குள்ளே ஒரு 500 பாம்புகள் இருக்கும், யாரையும் திம்சை பண்ணதே கிடையாது. அவங்க எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் பழனியப்ப செட்டியாருன்னு சொல்லி சிங்கப்பூர்லேருந்து வந்திருந்தார். அப்போ ஐயா 8 மணிக்கு நம்ம அங்கே போகணும்னா அவங்களுடைய ராஜ்யம் ஆயிரும், ஒரு 6:30 7 பிறகு நம்ம அங்கே போகக்கூடாது, அவங்கள தொந்தர போன மகான்களுடைய சம்சாரம் நடக்கும், சம்சாரம் இருக்கும். அதனால் எனக்கு சொன்னால் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவோன்னு சொன்னோம். இங்கே பார்த்தா ஒரு ஈஸியாக படுத்து கிடக்காங்க. அவரே அறிஞ்சு அப்போ இவங்க தொந்தரவு பண்ண வேண்டாம், நம்ம திரும்பிடுவோம் அப்படின்ட்டு மறுநாள் காலையில் நமஸ்காரம் பண்ணார். இந்த சாதுக்கள் சன்னியாசிகள்லாம் வந்து ஒரு 500 பேர் எல்லாம் வருவாங்க ஒவ்வொரு ஜெயந்தி விழாவுக்கும், யாரையும் நம்ம அழைக்கல, கூட்டி வைக்கிறார் பகவான். அவங்க எல்லாம் வந்து அந்த மரத்துக்கு சுற்றி வந்துட்டு, இது சாதாரணப்பட்ட இடம் இல்லை, இது கீழே பெரிய அவருடைய ஜீவ சமாதி இருக்குது, அவர் பாம்பு வடிவிலையும் வருவார், எந்த ரூபத்திலையும் அவர் வருவார், உங்களுக்கு உங்களுக்கு காட்சி கொடுப்பாருன்னு. நான் அடிக்கடி போவோம், பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு நாள் என் மடியில் விழுந்து மேலேருந்து அந்த மரத்துக்கு மேலேருந்து பொத்துணிக்கு விழுது,
சாமியை நினச்சிக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். யோகி ராம்சுவர்குமார், யோகி ராம்சுவர்குமார், ஜெயகுரு ராயர் வந்தால் என் மடியில் நடக்காங்க. எப்படி எத்தனை தர அப்படிப்பட்ட புனிதமான இடம் தானே அந்த பகவானுடைய அந்த சடைசித்தனுடைய சமாதியை பற்றி குருஜி பாலகிருஷ்ணன் அவர்கள் இதில் பேசியிருக்கார். அது அதி விரைவில் ஒரு ரெண்டு மூணு நாளையில் அது வெளியாகும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். சித்தர்கள் ஞானிகள் வாழ்ந்த பூமி அங்கே தான் வரும் பகவான் வந்திருக்கார். அது மட்டும் இல்லை, ராமாயணத்துக்கும் பகவானுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறத பார்க்குறேன். காணி இந்த காணிமடத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரமூர்த்தி ஆஞ்சநேய மூர்த்தி சஞ்சாரம் பண்ண இடம் சீதா மாதாவோட. மகேந்திரி பகர மல்லி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராக்கெட் தளம். ஹனுமான் அங்கிருந்து தான் திருவடியை அங்கே இலங்கைக்கு லங்காவுக்கு பயணமாகிறார். தாடகமலை என்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது, தாடகை வதமதியும் அதை பார்த்தீங்கன்னா இப்போவும் அதில் ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது காதில். இது அதிசயம் இல்லையா? இந்த ஏரியாவெல்லாம் வந்து இங்கிருந்தால் ராமேஸ்வரம் போனதாக ஐதீகம் சொல்லப்படுகிறது. கே ராமன் புதூர் இந்த பேர் ராமருடைய பேரில் இருக்குது. அப்போ பகவானுக்கும் பகவான் ராமருடைய அவதாரம் என்று நாம் ஒப்பு